ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்னைக்கு காலையில் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காலையில் அவங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. சரி, என்னோட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் நான் காலையில் கிளம்பியாச்சு. அவங்க போன பிறகு வெர்சிக்கு வந்து நோட் எழுத வேண்டியது இருந்து நேரத்து சொன்னேன் நோட் எழுதுனே அப்படின்னு. இன்னும் எவ்வளோ அதை முடிச்சுட்டேன். அதுக்கு பிறகு வந்து இப்போ தான் சாதத்துக்கு அடுப்பில் வச்சேன். மறுபடி காலையில் என்ன தோசைச்சிட்டேன் அவங்களுக்கு. தோசைன்னா கோதுமை தோசை தான் சுட்டேன். அந்த பாத்திரம் இருக்குது. மறுபடி கஞ்சி குடித்தாங்க அவங்க அப்பா. அந்த இது இருக்குது, கூழ் காய்ச்சது. மறுபடி பசங்க சாப்பிட்ட பிளேட்டு, டம்ளர், காஃபி குடித்த பாத்திரம் எல்லாமே இருக்குது. இதில் வந்து அரிசி போட்டோம். இப்போ இது வந்து கொஞ்சம் கஞ்சி இருந்தது பழைய சாதம், அதை ஊற்றி இப்போ அந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து ஆப்பத்துக்கு மாவு ஆட்டலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏற்கனவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் ஆப்பத்துக்கு மாவு எப்படி ஆட்டுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சிஸ்டர்னாங்க. அதையும் நான் அன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த பாத்திரம் அவ்வளோத்தையும் கழுவிக்கிட்டு நம்ம பார்க்கலாம். நான் சாதத்துக்கு அரிசி போட்டு சாதமும் கொதிக்க போகுது. அடுத்து இதில் வந்து நேரத்துக்குன்னா குழம்பு வச்சுருந்தேன், நெத்திலி மீன் குழம்பு வச்சு வச்சுருந்தேன். அதை நல்லா வத்த வச்சு வச்சுருக்கேன், சட்டி பற்ற வச்சு. ஏனுமே இதை வந்து தொட்டுக்கிடலாம். ஆனால் நான் இப்போ நெய் குழம்புலாம் வைப்பேன், மீன் குழம்பு வைப்பேன், பார்க்கலாம். நேற்று வந்து ஒரு ஸ்பூன் தான் வத்தல் தூள் போட்டேன். அந்த வத்தல் தூள் வந்து என்னென்னா காட்டமாக இருக்குது, நல்லா உரைப்பாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்றைக்கி குறைச்சி போட்டு நம்ம வைக்கலாம். நான் அந்த பாத்திரத்தையும் கழுவிட்டு மறுபடியும் மீனையும் தூக்கி வெளியில் வச்சு நான் என்னென்ன வேலைகள் செய்கிறேன், என்ன குழம்பு வைக்கேன், கூட்டு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்ம பார்க்கலாம். சாதம் வந்து கொதிச்சிடுச்சு. இங்கே வந்து பாத்திரம் அவ்வளோத்தையும் கழுவிட்டேன். கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி விட்டாச்சு. ஏன்னா வந்து இதில் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கேன். அது எதுக்கு அப்படின்னா ஆப்பத்துக்கு அரிசி எடுத்து நனைய வச்சிடலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். என்னதெல்லாம் செய்யலாம் அப்படின்ட்டு எவ்வளோ அரிசி போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். நான் வந்து இந்த பக்கெட்டில் பச்சரிசி இருக்குது. இந்த பச்சரிசியை தான் நான் எடுக்க போகிறேன். இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கெலாம் வந்து சப்போட்டா வச்சுருந்தேன். இது நம்ம வீட்டில் உள்ள சப்போட்டா, ஆனால் நல்லா பழுத்துடுச்சு. அரிசிகளில் வச்சா சீக்கிரம் பழுத்துறமா, அதனால் எல்லாமே பழுத்துடுச்சு. இது கொஞ்சம் காய் கணங்காக இருக்குது. இது பழுத்துடுச்சு, பழுத்து நஞ்சிடுச்சு. இனிமேல் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வைக்கலாம். அவ்வளோதான் இருக்குது. சரி, இது வந்து பச்சரிசி. இது என்ன பச்சரிசினா ரேஷன் பச்சரிசி தான் நான் போட போகிறேன் ஆப்பத்துக்கு. நல்ல பச்சரிசி இல்லை, உங்கள் வீட்லேயும் ரேஷன் பச்சரிசி இருந்தால் போட்டுவிடுங்க. அப்படி இல்லைன்னா நல்ல பச்சரிசி இல்லை, நீங்கள் இது சேர்க்க மாட்டீங்க, நல்லது தான் சேர்ப்பீங்க அப்படின்னா நல்ல பச்சரிசியை போட்டுவிடலாம். நான் இப்போ இது அளவு ஊற்றியில் எவ்வளோன்னு தெரிய சொல்லிடுறேன். இந்த இருக்குதுல்ல, இந்த டப்பாவுக்கு நான் எடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு ஆறு டம்ளர் இந்த டம்ளர் இருக்குது, அதாவது சின்ன பிளாஸ்டிக் டம்ளர் இருக்குல்ல, அதுக்கு 6 டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை தனியாக நம்ம ஊற வச்சுக்கிடுவோம். அடுத்து வந்து இதில் வந்து நான் உளுந்து எடுத்துக்கிறேன். இது வந்து என்கிட்ட இருக்கிற உளுந்து வந்து தொளி உளுந்து தான் இருக்குது, உருட்டு உளுந்து இல்லை. அதனால் நான் வந்து இதில் வந்து ஒரு அரைக்கப்பு போல் இருக்குது. தொழிலாம் போச்சுன்னா இவ்வளோ போல் தான் வரும் உளுந்து. இந்த இவ்வளோ தான் நான் அளவு போடுறேன், அதாவது ஒரு கை அளவு. இப்படி நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் வந்து இவ்வளோ உளுந்தையும் போடுறேன். போட்டு இதை வந்து ஊற வச்சு இவ்வளோ உளுந்தையும் நம்ம போட்டு ஊற வச்சு வச்சிடலாம். வெந்தையும் தனியாக ஒரு கிண்ணியில் வச்சுக்கிடலாம்.
அரிசியா உளுந்த வந்து நனைய வச்சு வச்சுட்டேன். அடுத்து இதில் வந்து வெந்தயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெந்தயம் ஒரு சின்ன ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் போல் வெந்தயத்தை ஊற வச்சு வச்சுக்கலாம். ஆப்பத்துக்கு இந்த வெந்தயம் வந்து நல்லா இருக்கும். இதையும் நம்ம இதில் வச்சிடலாம், அதுவும் ஊறட்டும். அப்புறமா நம்ம அரைக்கும் போது பார்க்கலாம். சப்போட்டா வந்து இவ்வளோ சப்போட்டா இருக்குது, இதைத்தி நம்ம அங்கே வச்சிட்டோம்னா பழுக்க பழுக்க பசங்க சாப்பிட்டுக்கிடுவாங்களாம், அதனால் இது டைம் டேபிளாக இருக்கட்டும். அடுத்து வந்து மீன் எடுத்து வெளியில் வச்சிடலாம், அதனால் குழம்பும் வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிடலாம். மீன் வந்து இந்த இருக்குது பார்த்திங்களா, நெத்தலி வந்து நேரத்து குழம்பு வச்சுருந்து, அதனால் இன்றைக்கி வந்து நெத்தலி குழம்பு வைக்கலை, நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து வந்து இந்த மீன் இன்றைக்கி குழம்பு வச்சுருவோம். மீனுக்கு குழம்புலாம் கூட்டி எடுத்து வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். சாதம் வந்து வடித்து வச்சுட்டேன், சாதம் நல்லா இந்த பொடியெல்லாம் வச்சு வச்சாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து கொஞ்சம் நெத்தலி மீன் வந்து முள் எடுத்து வச்சு வச்சுருக்கேன் நெத்தலி கூட்டு வைக்கிறதுக்கு. அடுத்து இதில் வந்து அயலை மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா தடவி வச்சு வச்சுருக்கிறேன். அடுத்து இங்கே வந்து குழம்பு வந்து கூட்டி போட்டாச்சு, மீன் குழம்புக்கு கூட்டி போட்டிருக்கேன், உப்பு எல்லாமே போட்டு கூட்டி போட்டாச்சு. நேற்று இந்த நெத்தலி மீன் வச்சுருந்தால அது வந்து நல்லா வதக்கி வச்சு வச்சுருந்தேன், செம டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் உரைப்பு கூடிட்டு அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்து 1 ஸ்பூன் கூட வத்தல் தூள் போடல, குறைச்சி தான் போட்டிருக்கேன். சரி பார்ப்போம், உரைப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. வேலை வந்து இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து இதுக்கு கொஞ்சம் வெங்காயம்லாம் வெட்டி வச்சு இதையும் வறுக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அடுத்து மீனையும் பொறிச்சிடலாம், பொறிச்சிட்டா வேலை முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு கீழே இருக்கிற அந்த கவுண்டர் டாப்க்கு கீழே இருக்கலாம் இந்த செல்ஃபு அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த பக்கமும் அவ்வளோமே தூசியாக இருக்குது, இதை அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணி இதை மாற்றி வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதையும் நம்ம இந்த இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ மீன் குழம்பு வந்து இந்த அடுப்பில் போட்டிருக்கேன், நம்ம சின்ன அடுப்பில் போட்டிருக்கேன். குழம்பு வந்து நல்லா கொதித்து காஞ்சிட்ருக்குது. அடுத்து இந்த பக்கம் வந்து கடாய் வச்சுருக்கேன், நம்ம அது ஒரு கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக நெத்தலி கூட்டு. இதில் வந்து மீன் வந்து பொறிச்சு வச்சு வச்சாச்சு, ஏன்னா வந்து நம்ம நெத்தலி கூட்டு வச்சிடலாம், எப்படி வைக்கலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துடலாம். நெத்தலியை முள் எடுத்துக்கிட்டு நம்ம எப்படி உரிச்சு வச்சு வச்சிடலாம். இதில் வந்து நான் வந்து வல்லாரி எடுத்திருக்கேன், 2 வல்லாரி எடுத்திருக்கேன் நான். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம், 1 வல்லாரி வேணால் 1 எடுத்துக்கலாம். 2 வல்லாரி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே நறுக்கியே இதில் வச்சுருக்கேன். 2 முட்டை வச்சுருக்கேன். அடுத்து இதில் வந்து தேங்காய் துருவல் வச்சுருக்கேன். மறுபடி இதில் இவ்வளோ நம்ம அது எப்படி சொல்லலாம்னா 1 டீஸ்பூன் போல் எலுமிச்சை இந்த புளிக்கரைசல் வச்சு வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் போல் அவ்வளோதான். மாதிரி தேவையான அளவு உப்பு போடணும். இப்போ நம்ம என்ன கடாயில் எண்ணெய்லாம் ஊற்றிக்கலாம் பார்க்கலாம். அடுப்பில் வந்து கடாய் வச்சுட்டேன், கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன், அதாவது தேங்காய் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஊற்றிக்கலாம். தேங்காய் வச்சு இந்த இது செய்யச்சலாம் நல்லா மனமாக நல்லாயிருக்கும். எண்ணெய் வந்து காஞ்ச உடனே நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கோம்ல வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இந்த மூணையுமே நம்ம சேர்த்துடலாம். நல்லா நம்ம வதக்கிக்கிட்டு அதுக்கு பிறகு நெத்தலி நம்ம எடுத்து உரிச்சு வச்சு வச்சுருக்கோங்களா அந்த நெத்தலி வைக்கிற போட்டுடலாம். உங்கள் ஊர்லேயும் இதே மாதிரி நெத்தலி கிடச்சிதுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். வேறு யாருக்கும் கொடுத்தா இது என்ன கூட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்லா கல்லாமல் நீங்கள் கொடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏதோ ஒரு பொரியல் அப்படின்னு நினைப்பாங்க, மீன் கூட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் வந்து இது வதங்கிடுச்சா என்னவோ நம்ம நெத்தலி எடுத்து வச்சுருக்கோமா இந்த நெத்தலியை போட்டுடலாம். போட்டு நம்ம நல்லா பெர்லின் அவ எல்லோரும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு, பெர்லினுக்கு ஃபீவர் அப்படின்னா
கலரிரலாம் இதுல வந்து நம்ம கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுடுவோம் இப்போ வந்து இதல தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் காச்சல் இல்ல காச்சல் இல்லையா காச்சல் இல்ல மம்மி பைந்துடா ஆமா சரி ஆனாலும் ஒரு பாராசிட்டமால் மாத்திரை போட்டுறலாம் ஓகே மா ஹீட் அந்த நம்ம வந்து உப்பு போட்டு நல்லா கிளறியாச்சு என்ன நம்ம பார்க்கலாம் வெர்லின் காச்சல் அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருந்து ஏன்னா சாலங்கிற நிலைக்கு இருந்து காய்ச்சல் இதில் வந்து நம்ம நான் வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருந்தேன்ல அந்த புளியை ஊற்றிக்கிட்டேன் அடுத்து இதை நல்லா நம்ம கிண்டிக்கிட்டு இந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்தட்டோம் இதுக்கு வந்து மஞ்சள் பொடி வத்தல் தண்ணி ஒன்றே போட வேண்டாம் இதுக்கு தேங்காய் மட்டும் போடுறவங்க தேங்காய் மட்டும் போடலாம் இல்லை முட்டை அடித்து ஊற்றுறவங்க முட்டை அடித்து ஊற்றலாம் அதாவது முட்டை அடித்து ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் முட்டை அடித்து ஊற்றாமல் தேங்காய் மட்டும் நம்ம போட்டோம்னா அது டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா தண்ணி வத்தட்டும் வத்தினுக்கிறத பார்க்கலாம் இது வந்து தண்ணி நல்லா வந்து சுண்டிடுச்சு என்ன நம்ம இதில் வந்து ஒரு ரெண்டு முட்டையை அடித்து வச்சுக்கலாம் நான் வந்து ரெண்டு முட்டை எடுத்துருக்கேன் ஏன்னா எல்லோரும் சாப்பிட்றதுல நாங்கள் அஞ்சு பேர் இருக்கோம் எல்லாத்துக்குமே இந்த கூட்டு நல்லா பிடிக்கும் விருப்பமாக சாப்பிடுவாங்க அதாவது மீனே சாப்பிடாதவங்களுக்கு இப்படி நீங்கள் வச்சு கொடுங்க கண்டிப்பாக மீன் சாப்பிடுவாங்க போட்டாச்சு இதில் ரெண்டு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அந்த முட்டைக்கு புரியாச்சு இனிமேல் இதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துடலாம் தனியாக இதை நல்லா நம்ம லைட்டாக கிண்டிடுவோம் கொஞ்சம் இது என்ன நல்லா வத்தி வறண்டு வந்துடும் முட்டாவெலாம் அதுக்கப்புறம் நம்ம நெத்தலி கூட சேர்த்துடலாம் வந்துட்டா என்ன நம்ம இது கூட இந்த தேங்காயையும் போட்டுடலாம் அடுத்து கொஞ்சம் சீரகமும் நம்ம போட்டலாம் சீரக பொடி சீரகம் நான் சீரகம் இருந்ததுன்னா லேசாக முடிச்சு போட்டுக்கிறீங்க இது நான் வந்து வீட்டில் நம்ம திரிச்ச பொடி தான் எல்லாம் போட்டு நம்ம நல்லா இதை கலந்துடலாம் நல்லா மரமாக இருக்கும் வந்து தேங்காய் மட்டும் நல்லா பச்சை அதாவது எடுத்துடலாம் பச்சையாக இருக்கும்னா அது இல்லாத அளவுக்கு நல்லா கொஞ்சம் வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்டோன்னா கூட்டு வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நெத்தலி கூட்டு செய்கிறது நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்து குழம்புலாம் ரெடி ஆகிடுச்சு ஏன்னா பசங்களுக்கு சாப்பாடும் போட்டு ஆற வச்சுட்டேன் கூட்டு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு இனிமேல் நம்ம இறக்கிடலாம் இந்த குழம்பும் ரெடி ஆகிடுச்சு நான் இதை கூட்டை ஆஃப் பண்ணிடுறேன்
குழம்பும் நல்லா கறி வந்து கொதிச்சு நல்லா அழகாக வந்துடுச்சு. அதுவும் நல்லா பார்த்தீங்களா, நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அதுவும் வந்துடுச்சு. அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதில் வந்து நெத்தலை மீன் கூட்டு இருக்குது, அதாவது நெத்தலை மீன் அவியல் இருக்குது, இதில் அதான் இருக்குது. மீன் பொறிச்சதெல்லாம் வந்து டைனிங் டேபிள் வச்சுட்டு இது அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். லன்ச் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த இது அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணுவேன். பண்ணும்போது காமிக்கும், வீடெல்லாம் தூக்கணும், மறுபடியும் கீழே அவ்வளோமே தூசியாக இருக்கலாம். இதெல்லாம் தொடச்சி எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கலாம், பார்க்கலாம். இன்றைக்கி மதியானம் லஞ்செல்லாம் சாப்பிட்டு எடுத்து முடிச்சிட்டோம் எல்லாருமே. அந்த பிளேட்டு அந்த இது பாத்திரம் எல்லாம் இருக்குது, அது பூசணும். அடுத்து வந்து குழம்பு எல்லாம் இதில் இருக்குது. இதில் கொஞ்சம் பழைய சாதம் இருக்குது. இது வந்து இன்றைக்கி என்ன மாவாட்டும் போது இதை ஊற்றி ஆட்டிடலாம் அப்படின்ட்டுருக்கேன். அடுத்து வந்து நான் சொன்னல கீழே கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு கீழே உள்ளதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னேன். நான் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ண போகிறேன், பார்க்கலாம். முதல்ல அந்த கவுண்டர் டாப் கீழே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். பக்கெட் வந்து எப்படி இருக்கா, நான் இதை அவ்வளோத்தையுமே என்ன க்ளீன் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஏன்னா அந்த இதில் எல்லாமே அதில் பையெலாம் இருக்குது, அதில் வந்து மாவு இருக்குது. அந்த மொதல் பக்கெட்டில் எல்லாத்தையுமே நான் தொடச்சி எடுத்து தான் வைக்க போகிறேன். நான் எல்லாத்துலேயுமே அரிசி மாவு எல்லாமே இருக்குது, பார்க்கலாம். நான் இதை அவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கீழே அந்த கவுண்டர் டாப்பும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், தூசியாக இருக்குது பார்த்தீங்களா. இதையும் க்ளீன் பண்ணி உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த சைடு அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன், அதை தூத்துக்கிட்டு அடுத்து வந்து லைட்டாக இதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. பக்கெட் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சுட்டேன். அந்த அந்த சைடில் அருவா எல்லாமே இருக்குது, அருவா கட்டிங் போர்டு எல்லாமே இருக்குது. இதை அவ்வளோத்தையும் தொடச்சி வச்சு வச்சாச்சு. இந்த வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து அப்படியே நம்ம இந்த சைடு, இதில் வந்து கேஸ் சிலிண்டர் இருக்குது. இந்த சைடு நம்ம பார்க்கலாம், இதில் இருக்கிறது அவ்வளோமே தூசியாக தான் இருக்குது. இப்போ வந்து நான் கழுவலை, இனிமேல் இதை அவ்வளோத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு தொடச்சிக்கிட்டு இதில் வைக்க பார்க்குறேன். மறுபடியும் ஒரு நாள் நம்ம நல்லா கழுவி வைக்கலாம். இப்போ வந்து இந்த இடம் வந்து எவ்வளோ தூசியாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா, மண் பாத்திரம் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மண் பாத்திரத்தெல்லாம் கழுவி நான் அதில் வைக்க போகிறேன். இந்த இதையுமே நான் நல்லா தொடச்சிட்டு அதுக்கு பிறகு வைக்க போகிறேன், பார்க்கலாம். இந்த கூடை வந்து தூசியாக இருக்குது பார்த்தீங்களா, தெரியும் பாருங்கள், கீழே அவ்வளோமே தூசியாக தான் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். கழுவுறதை நான் கழுவி வச்சு வச்சுருவேன். மாதிரி அந்த உருளைக்கிழங்கு அந்த இதெல்லாம் இருக்குல்ல, அந்த கூடையுமே அவ்வளோமே கீழெல்லாம் பார்த்தீங்களா தூசியாக இருக்குது. இந்த கிழங்கெல்லாம் எடுத்து ஒரு இதில் வச்சுட்டு நான் இதை ஆர்கனைஸ் பண்ணி வச்சு வச்சிட்றேன். முதல் வந்து நம்ம இந்த இது இடத்த அவ்வளோத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து மண் பாத்திரம் அவ்வளோத்தையுமே கழுவி வச்சுட்டேன், அதாவது இந்த சைடு இருக்குதுல்ல. இது அவ்வளோமே நான் வந்து எப்போமாவது யூஸ் பண்ணுறது, அதாவது விருந்துக்காரங்க வந்தால் அந்த சமயம், அதாவது அம்மா அப்பா எல்லோரும் அந்த மீன் கிழம்பு வைக்கிறது கீழே இருக்குது. மறுபடி கொஞ்சம் தீயல் மாதிரி அப்படியே எனதும் வைக்கிறதெல்லாம் இந்த சைடில் வச்சுருக்கேன். இதெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டேன்னா, அதனால் அந்த பக்கம் பழைய குழம்பு சூடாக்குறதுக்கும் நிறைய கீழே இருக்கிறது போர்க்கறி வைக்கிற சட்டி அது வந்து தனியாக தான் இருக்கும். மறுபடி மீன் குழம்பு சட்டியும் மீன் வந்து கூட்டு அவிப்பேன் அந்த மாதிரிலாம் செய்வேன்லாம் அந்த சட்டியெல்லாம் இந்த இருக்குது. இது ஒரு சட்டி இருக்குது, இந்த இதில் ஒரு சட்டி இருக்குது. அடுத்து வந்து இந்த கூடை அவ்வளோத்தையுமே நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தூக்கி அதையும் அதில் வச்சிடலாம். கூடை வந்து ரொம்பவும் தூசியாக இருக்குது, அதனால் சரியான இதை ஒரேடியாக கழுவிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன். கழுவிட்டு நம்ம தொடச்சி எடுத்துடலாம், அப்போ கொஞ்சம் நல்லா சீக்கிரம் காஞ்சிடும், பார்க்கலாம். இப்போ அந்த கூடையை வந்து நல்லா கழுவி தொடச்சிட்டேன். என்ன இதில் நம்ம வெங்காயம் வல்லாரி அதெல்லாம் போட்டுக்கிடலாம், பார்க்கலாம் என்னதெல்லாம் போடுறேன் அப்படின்ட்டு. இப்போ வந்து நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு, அதாவது கொஞ்சம் வல்லாரி வாங்கியிருந்தேன். அதில் இப்போ கொஞ்சம் வல்லாரி இதில் வச்சுருக்கேன், கொஞ்சம் தட்டி அதில் ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சாச்சு. அடுத்து வந்து இதில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குது, கீழே மேலே பூண்டு வச்சுருக்கேன் இந்த இதில். அடுத்து அதில் ப்ளூ கலர் ட்ரெயில மேலே சின்ன வெங்காயம், கீழே வந்து இருக்கிறது நம்ம கறி மசால் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சு இலை அந்த இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது, பெருஞ்சீரகம் எல்லாமே. அடுத்து கீழே வந்து கத்தி பீலர் எல்லாமே அதில் இருக்குது, அதாவது ப்ரெஷ்ஷு இந்த இது கேஸ் ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணுவோம்ல அப்போ ப்ரெஷ் வச்சு எடுக்கிறதுக்குள்ளது அப்படி எல்லாமே அதில் இருக்குது. மாதிரி அதுக்கு கீழே வந்து குரடு கட்டிங் பிளேடு அந்த இதெல்லாம் அதில் கீழே வச்சு வச்சுருக்குறேன்.
ஒரு அவசரத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே இதில் வச்சு வச்சாச்சு. இப்படி தான் இருக்குது இப்போ கிச்சன் வந்து. அடுத்து நம்ம இப்போ இந்த கிச்சன் அப்படியே கீழே கவுண்டர்டாப்க்கு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வியூ பார்த்துடலாம். சொல்கிறது பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. இப்போ சரி இப்போ நீட்டாக்கியாச்சு. இதுக்கு பின்னாடி வந்து நம்ம மண் பாத்திரம் இருக்குது. நான் சொன்னல மண் பாத்திரம் இதில் இருக்குது. அடுத்து ஏனுமே வந்து கிச்சனுக்கு மேலே இருக்கிறது அவ்வளோத்தையுமே நான் க்ளீன் பண்ண போகிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு மாவாட்டணும், அதையும் நம்ம பார்த்துடலாம். மாதிரி இந்த சாதம் இதெல்லாம் அதில் கீழே தூக்கி நம்ம வச்சிடலாம். ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இது அவ்வளோத்தையுமே நம்ம க்ளீனாக துடைச்சிடலாம். இல்லைன்னா டைனிங் டேபிளில் தூக்கி கொண்டு வச்சு வச்சிடலாம். பார்க்கலாம் அவ்வளோத்தையும் நான் பூசி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்திரம் அவ்வளோத்தையும் கழுவிட்டேன். கழுவிக்கிட்டு அடுப்பெல்லாம் துடைச்சி எடுத்து நல்லா போட்டாச்சு. இந்த அதாவது எப்படி துடைச்சேன்னா ஈர துணியை வச்சே நல்லா துடைச்சி எடுத்துட்டேன் பூசலை. மாதிரி கிரைண்டர் கழுவி வச்சு வச்சுருக்கிறேன். என்ன வந்து நான் வந்து மாவாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். கிரைண்டரை கழுவியாச்சு. இங்கே வந்து உளுந்துக்கு தொலியும் எடுத்துட்டேன். ஏன்னா இந்த தொலி இந்த உளுந்தா இருக்குது. நீங்கள் வந்து உருட்டு உளுந்துருந்தேன்னா அதை எடுத்துக்கிடுங்க. ஏன்னா இந்த உளுந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்து இந்த வெந்தயத்தையும் இந்த உளுந்தையும் சேர்த்து ஆட்டிடலாம். முதல் அதை ஆட்டிக்கிடுவோம். அதுக்கு பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கிடலாம். இந்த ரெண்டாம் கொஞ்சம் அரைப்பட்ட பிறகு நம்ம அரிசியை போட்டுக்கிடுவோம். முதல்ல நான் வந்து வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கிடுறேன். ஆப்பத்துக்கு வந்து உளுந்து போட்டிருக்கேன். இது கொஞ்சம் ஆட்டு படட்டும். பட்ட பிறகு நம்ம வந்து அரிசியை போட்டுக்கிடலாம். அதுக்கு பிறகு இதில் கொஞ்சம் சாதம் இருக்குது, பழைய கஞ்சி. அதாவது உங்கள்கிட்ட பழைய கஞ்சி இல்லை அப்படின்னா சுடி சாதம் இருக்கலாம், அது நீங்கள் போட்டுக்கிடுங்க. நான் இப்போ இவ்வளோ தேங்காய் எடுத்திருக்கேன், அதாவது பாதி முறை தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காயையும் திருவி இது கூட போட்டு ஆட்டிடலாம். உளுந்து கொஞ்சம் ஆட்டுப்பட்டுருக்கு. என் வந்து சமயத்தில் நம்ம வந்து பச்சரிசி நினைச்சு வச்சுருக்கோம்ல, அந்த பச்சரிசியை வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ வந்து கிரைண்டரை ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன். என்னமே நான் போட்டு விட்டுக்கிட்டு இது அவ்வளோத்தையும் அள்ளி போட்டுட்டு பார்க்கலாம். இதனால் அரிசியும் போட்டுட்டேன். இது கூடயே நம்ம இந்த கஞ்சம் கொஞ்சம் மறுபடியும் இந்த தேங்காய் திருவி வச்சுருக்க தேங்காயையும் நம்ம சேர்த்துடலாம். எல்லாமே சேர்ந்து நல்லா அரைவிடட்டும். நல்லா மையாக அரைவிடணும். எல்லாம் தான் ரெண்டு கையை அளவு தான், ஒரு கஞ்சி இல்லை. அவ்வளோதான். என்ன இது நல்லா அரைவிடட்டும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா நைஸாக அரைக்கி வச்சிடலாம். அதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம் பார்க்கலாம். நாங்கள் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது. இந்த தோட்டத்தில் வந்து சரி சுண்ட பத்த காய் கிடக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ரவாணி அம்மா சொன்னாங்களா, அப்போ சரி நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுவோம், போய் பறிக்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு நாங்கள் வந்தோம். இங்கே வந்து அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த பறிச்சு வச்சுருக்கோம் கவரில். காய் எப்படி கிடக்கு பாருங்கள், நிறைய காய் கிடக்குது. சரி நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் காய் பறிக்கலாம் அப்படின்ட்டு அந்தளவு வந்தேன். ஆடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அவங்க ஆடு தான். சரி இங்கே அது நின்று மேய்தா அந்தளவு. சரி வாங்க வந்து இதை பறிச்சுட்டு போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. செடி எப்படி நிற்குதுன்னு பாருங்கள், சுண்டத்த காய் சூப்பராக நிற்குது. மறுபடியும் புல் அவ்வளோ இந்த பாருங்கள், அழகாக இருக்குது இந்த இடங்கள். காய்ந்தா பறித்து கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா. நான் வந்து மாவை கிரைண்டரில் போட்டுட்டு தான் அந்தளவு வந்தேன். என்னை இதை பறிச்சுக்கிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு அந்தளவு வந்தேன். இந்த இடம் வந்து வேறு ஒரு அண்ணனுக்கு, அப்போ இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதான் வந்தளவு இவங்க வந்தாங்களா, சரி நம்ம இனிமேல் வந்துட்டு இதில் போயிடலாம் அப்படின்ட்டு அந்தளவு வந்தோம். இதுக்கு பின்னாடி வந்து அந்த பக்கம் குளம், நான் அதையும் ஒரு நாள் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். மாவு வந்து ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த பார்த்தீங்களா பரபரன்னு தெரியுதா, இது நல்லா நைஸாக இருக்கணும். அந்தளவுக்கு அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருங்க, கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில். நான் அந்த குத்து பானையெல்லாம் ஊற்றி வைப்பேன். வச்சுக்கிட்டு ரெண்டு உப்பும் போட்டு கலக்கி வச்சு வச்சுட்டேன்னா அது நல்லா பொங்கி வந்துடும். வந்த பிறகு எப்படி இருக்கும்னா நல்லா அழகாக இருக்கும். தண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு கலந்து வச்சு வச்சு வச்சுருங்க, நல்லா பொங்கி வந்துடும். இவ்வளோ தான்
வேற ஒண்ணுமே இல்ல. காலையில சோடாப்படி போடுறாங்க போடுவாங்க, நான் சோடாப்படி போடாமையே நல்லா பொங்கி வந்துடறான். இப்போ வந்து டீ வந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கேன். என்ன டீயும் போட்டு பசங்களுக்கு கொடுத்துட வேண்டியதுதான். அன்னைக்கு வேலையை முடிக்க போகிறேன், பசங்களுக்கு என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும். பெர்லின்க்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, என்ன அதையும் பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு வேலை கூட்டிகிட்டு போனோம். அடுத்து இந்த வீடியோவில் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு கொஞ்சம் பாடியிருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். நாங்கள் அதாவது முகத்தை காட்டிலாம் படி அவங்க பாடலை, சும்மா நான் எடுத்தேன். அவங்க சரி எப்படி பாடுறாங்க நீங்கள் பாடுங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன். அவங்க பாடினதை நான் இதில் போட்டு விட்றேன். உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தேன் அப்படின்னா என்கிட்ட சொல்லுங்கள் கமெண்டில். நான் கண்டிப்பாக அவங்கள ஃபுல் பாட்டுமே வேறு எந்த பாட்டுனாலும் பாட வைக்கிறேன். நல்லா அழகாக பாடுவாங்க, எனக்கு நல்லா பிடிக்குமா, அதனால் சும்மா பாடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க பாடினாங்களா, அதான் இருந்தாலும் அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இதையும் அந்த வீடியோவையும் இதில் நான் ஆட் பண்ணுறேன். நீதான் பாடும் கீதங்கள், ஏனிந்த நீர் மேல் ஆடும் தீபங்கள், ராகங்கள் சொல்லாதோ காதல் சங்கத்தில், ராகங்கள் சொல்லாதோ காதல் சங்கில் தள்ளாடும் பேதை உள்ளத்தை, ஓ நெஞ்சே நீதான் பாடும் கீதங்கள், ஏனிந்த நீர் மேல் ஆடும் தீபங்கள். தென்னங்கிளிதான் நீ சொல்லும் மொழிகே, தென்னங்கிளினா நீ சொல்லும் மொழிகே, அந்நாளே பொன்னாளாய் என் ஜென்மம் விடியம். என்னமே நான் அந்த வீடியோ முடிக்கலான் இருக்கேன். கிச்சன் வந்து இப்படி தான் இருக்குது, நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் கீழே எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோமா, நீட்டாக இருக்குது இப்போ எனக்கு பார்க்குறதுக்கு. என்னமே அந்த அதில் வந்து ஸ்நாக்ஸ் இருக்குது, இந்த வாளியில் டீ போட்டு பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு வச்சுருக்கேன். அவ்வளோந்தான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.